ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படியோ சூப்பரா தொடங்கிருச்சு ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ராசியான வருஷம் பூரா எப்பவுமே இந்த சில நேரம் ஆரம்பிச்சிச்சுன்னா வரிசையா வரும் ஒரு சிக்கன் அதுக்கெல்லாம் காரணம் சனி வந்து மகர சிம்ம கும்பத்துல தலையிடுது அல்வா பாசல ஆரம்பிச்சு அவர் நம்ம மனோபாலா போயிட்டாரு ஆரிமுத்து போயிட்டான் அவன் கடைசியாக ஆக வரிசையா ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் பண்ணிமாட்டு கிடைக்கல அதாவது அந்த அந்த நேரத்தில் வரிசையாக எழுத்துருச்சு பாருங்க அவ்வளவு பேருக்குமே கொஞ்சம் வயசு முதிர்ச்சியாக ஆரஞ்சாகலை எனக்கு ரொம்ப சங்கடப்பட்டது இந்த போண்டா பண்ணி ஏன்னா நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் எல்லா செலவும் போட்டு எல்லா செலவும் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன் அவனுக்கு பல இடைஞ்சல் வந்து அப்ப மணிவண்டன் அவருடைய ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வருவார் அவர் வந்து எந்த உதவியும் கேட்க மாட்டார் சும்மா ஒரு டீ சாப்பிடுவாரு நான் ஜாதகம் பார்த்து சொன்னேன் அஸ்ட்ராலஜி நல்லா பாப்பேன் நீங்க தமிழ்நாட்டிலே இந்தியாவில பெரிய டைரக்டர் ஆக போறியா போங்கன்னு பேட்டாவுக்கு வழியில் போவார் அவர்கிட்ட போய் நான் எந்த உதவியும் கேட்கல ஆனா இருபத்தி மூணாம் மூணு கழிச்சியில அவர் பேசினார் சிங்கம்தண்ண அமைதியா உட்கார்ந்துருக்காரு எல்லாருக்கும் உதவி பண்ணுவார் பேசினார் அது ஒரு நன்றி கடன் மேடை ஸ்டேஜில் திருவிழாக்கள் ஆடுவான் உடல்நிலை சரியா உடல் அவர் பத்து நாள்ல கிளம்பிட்டான் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்க டைம்லயே அவர் வந்து தீப்பு உள்ள இருக்குல்ல வேலைக்காக அவர் அப்படி போயிட்டாரு அந்த கேட்டால் என்னென்ன பண்ணுறது ஒரு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்குது மூவாயிரம் ரூபாய் கிடைக்குது நான் பிள்ளைகளை எப்படி காப்பாத்துவேன் அரபநாள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக இருக்கிற பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இவர் வந்து திரையில தோணினாலே குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அப்படி இவர் கொண்டாடி இருக்காங்க திரையிலேயும் சரி மேடை பேச்சாளராக இவர் வந்து அடிச்சக்கு ஆளே இல்லை அப்பேற்பட்ட நம்ம எல்லாத்துடைய ஃபேவரேட்டான சிங்கமுத்தர் சார் தான் இன்னைக்கு நம்மளுடைய கெஸ்ட்டாக இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கு தம்பி சொல்லுங்க ஓகேண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படியோ சூப்பராக தொடங்கிடுச்சு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரொம்ப ராசியான வருஷம் பூரா பேரை சாப்பிட்டுச்சியா தமிழ் சினிமாவுக்கு ஒரு கருப்பு ஆண்டாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்போவுமே அந்த சில நேரம் ஒன்று ஆரம்பிச்சிச்சுன்னா வரிசையாக வரும் எப்போவுமே ஒரு சிக்கல் அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா சனி வந்து சிம்ம கும்பத்துகளில் தலையிடுது இந்த சனி வந்து எப்பவுமே நீங்கள் மகரம் கும்பத்தில் வரும்போது பாருங்கள் உலக யுத்தம் வரும் இல்லைன்னா அப்போ எப்பவும் நடக்காமையாக இருக்குது குறைனுக்கு கிரைன் ரசியாக குண்டு மல அது ஒரு அக்கினி கிரகம் அதனால் சனி ஆட்சியில் இருக்கப்போ கா நாடுகள் அழிச்சுப்படும் நமக்கு கூட கடைசியாக கடைசியோன்னு வந்து தூத்துக்குடி அழிச்சு பிடிச்சி என்கிட்ட திருச்செந்திரா காளிங்கிறாங்க என்கிட்ட ஒரு அஞ்சாறு ஊரை காலி பண்ணி சாலை அம்மா மெட்ராஸு தண்ணி ஒரே பிரச்சனை ஜலகண்டமாக போச்சு அதான் வருஷம் முடியும் போது கூட தண்ணி அந்த வேலை ஆமாம் அந்த சனி அப்படியாது இப்போ கூட இப்போவும் போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க இப்போவும் கும்பத்தில் ஆட்சியில் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் தலை காட்டிக்கிட்டு தான் இருக்கும் பெருசாக வந்தாலும் ஆச்சரியப்படுறது இயற்கை சீற்றம் தாண்டி நமக்கு தமிழ் சினிமாவில் என்னுடைய நண்பர்கள் என் கூட நடிச்சவங்க எல்லாருமே வரிசையா போயிட்டாங்க அல்வா வாசல் ஆரம்பிச்சு அவர் நம்ம மனோபாலா போயிட்டாரு போய் போயிட்டாங்க கடைசியாக அப்புறம் யார் விவேக் சார்ல வந்து போண்டாமணி மயில்சாமி மயில்சாமி வரிசையா ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் இப்போ டிமாண்ட் கிடைக்கல அதாவது அந்த அந்த நேரத்துல வரிசையா எழுத்துருச்சு பாருங்க அவ்வளவு பேருக்குமே கொஞ்சம் வயசு முதிர்ச்சியாக யாரும் சாகலை அதுதான் ஒரு பெரிய விஷயம் உங்கள் கூட சேர்ந்து பணியாற்ற அத்தனை பேரும் இப்போ வந்து மர அதான் இயற்கை மரணம் மறந்துட்டாங்க இவங்களில் யாரோட மறைவு சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாக்கியது எனக்கு வந்து எப்படி கேட்டால் எனக்கு எல்லாருமே தான் நடிகர்கள் யார் செத்தாலும் வருத்தப்பட ஒன்றே தான் எல்லோரும் நடிக்க வந்திருக்கோம் சக குடும்பம் மாதிரி ஒருத்தர் செத்தார் மகிழ்ச்சியோ இல்லை இன்னொருத்தர் செத்தார் வருத்தமும் இருக்க முடியாது எனக்கு ரொம்ப சங்கடப்பட்டது இந்த போண்டாமணி பண்ணி ஏன்னா நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படியா சார் எல்லா செலவும் போட்டு எல்லா செலவும் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன் அவனுக்கு பல இடைஞ்சல் வந்துச்சு விடுதலை அப்படின்னு சொல்லி போலீஸ் பொடிச்சு வச்சு அதெல்லாம் போய் சரி அவன் சும்மா நடிக்க வந்தால் போய் காரன் போட்டு விட்டாங்க அதை போய் கல்யாணம் பண்ணி வச்சு வல்லக்கோட்டையில் போய் கல்யாணம் பண்ணி வச்சு பொண்ணு பார்த்து யாரும் பொண்ணு தர மாட்டேன்ட்டா காரன் கொண்டு வச்சுருவாங்க அப்படி இப்படின்னு அப்படிலாம் பண்ணி கொடுத்தா நல்லா வந்தான் நல்லா திறமையான வந்தான் ஓய்வு இல்லாமல் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி எந்த நேரம் பார்த்தாலும் பஸ் பயணம் இங்கேடா இருக்கா திருச்செந்தூரில் இருக்கேன் இங்கேடா இருக்கா உள்ள இருக்கேன் இப்படி ஆயிரம் ஐநூறுக்கெல்லாம் கிளம்பிட்டான் சினிமாவில் ஒரு மேக்ஸிமம் போனால் கொஞ்சம் கொடுப்பாங்க நான் தான் அம்மாட்ட சொல்லி இந்த நல்லா சொல்கிறாங்க டீட்டெயில் ஒன்று பண்ணேன் ப்ரோக்ராம் அதுதான் டிவியில் பூரா கலக்கலாங்க போன தேர்தல் வெற்றி அடைக்கிறதுக்கு அம்மா தான் என்னை கூப்பிட்டு நீங்கள் விஜயகாந்த் மாதிரியே பேசி கரெக்ட் பண்ணி சொன்னாங்க பண்ணோம் அப்பா இன்னொரு ஆள் நீங்களே போட்டுக்கோங்கட்டாங்க அப்போ இவனை போட்டு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தேன் இருபது நாளைக்கு ஆளில் விழுந்தான் நான் முத மொதல் லட்சக்கணக்கில் வாங்குறதே இதுதானு விழுந்தேன் அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சோம் அவன் எப்போ இடம்புக்குன்னு போயிட்டான் இப்படி நடிகர்கெலாம் ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் கடைசியாக பாருங்கள் விஜயகாந்த் பெரிய ஆளை சாப்பிட்டுச்சு வந்து ஒரு நல்ல மனிதர் அதான் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது என்ன செய்கிறது கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்மளா வாடகை வீட்டில் இருக்க மாதிரி தான் இந்த சொத்து பூமியெல்லாம் நம்ம மட்டும் இல்லை ஏக்கா அந்த அஞ்சு பஞ்சபூதங்கள் இருக்குது காற்று தண்ணி நெருப்பு ஆகாயம் பூமி இது அஞ்சு மனிதர்களுக்கு உதவி செய்வதற்காக கடவுளால் அனுப்பப்பட்ட ஏவலாளிகள் கோபம் வந்தால் தண்ணி நல்லா தாகத்துக்கு இருக்கும் கோபம் தான் புயலாக மாறிடும் நெருப்பு அடுப்பறிக்க உதவும் கோபம் தான் ஊற விடும் ஆக நம்ம நடந்துக்கிற பொறுத்து அந்த அஞ்சு நமக்கு பக்க இருக்கும் ஆனால் பிரச்சனை வரும்போது அந்த அஞ்சையுமே ஏவி விட்டு அழிச்சிடுவார் அதுதான் அந்த அஞ்சு அது மாதிரி இப்போ இப்போ கொண்டு போடுறான் அங்கே போடுறான் அங்கே போடுறான் இந்த சளிக்கிறவங்க கொஞ்சம் சொந்த வீடுகளில் ஆட்சியாக இருக்குது பலமாக இருக்கிறதுனால அப்படிலாம் நடக்கும் ஆக மொத்தம் இந்த வருஷம் நடிகர்களுக்கு இந்த வருஷமாவது நல்லா இருக்கும்னு கடவுளை பிரார்த்திப்போம் ஆனால் இப்போ நீங்கள் வந்து போண்டாமனோட இறப்பு அருவாறு தான் வந்துங்களும் உங்களுக்கு ரொம்ப பாதிச்சிருக்கேன் ஏன்னா நாங்களும் பார்த்தோம் நீங்கள் அவ்வளோ கதறி எழுதிங்க இப்படி மனம் உடைஞ்சே செங்கமூத்து சாரை வந்து யாருமே பார்த்துறதில்ல போண்டாமணி அண்ணனுடைய அந்த அறிமுகம் எப்படி நான் கிடச்சிது எப்படி நான் வந்து எம்ஜிஆர் நகரில் அரிசிவம் அரிசி மண்டின்னு வச்சுருந்தேன் ஹோல்சேல் நான் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி கண்டவண்டெல்லாம் போது காசு கேட்கக்கூடாது நம்மளுக்கு சாப்பாடு தானே முக்கியம் ஒரு நடிக்க வர்றவங்களுக்கோ சினிமா வாய்ப்பு தேடி வர்றவங்களுக்கு மூணு வேலையும் சாப்பாடு முக்கியம் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்போ பொன்னாட்டு வெளியிலாம் கொண்டு எங்கே நிறுத்துறது அதனால முதல்ல அரிசி மண்டியை போட்டேன் பெரிய ஹோல்சேல் ஏன்னா இது என்ன நான் திருச்சியில் இருந்த அனுபவம் திருச்சி காந்தி மார்க்கெட்டில் ஒரு கிறிஸ்டின் அந்தோனி சாமிங்கிறவர்கிட்ட அதுக்கு முன்னாடி கண்டெக்டராக இருந்தேன் நாலரை வருஷம் அது என்னுடைய கிளாஸ்மேட்டு தங்கவழி அவர் அவங்க தான் காலேஜ் ஓனர் அதனால் பியூசி எழுதி படிச்சுட்டு அப்புறம் பா கண்டினியூ பண்ண முடியல அப்புறம் வந்து நான் தஞ்சாவூரில் தமிழ் பண்ணிட் கோர்ஸுக்கெல்லாம் பண்ணிக்கின்னு வந்தோம் அங்கே இருக்கும்போது நாலரை வருஷம் இருந்தேன் அப்போ தங்கவழிய கிளாஸ்மேட்டர் முதலாளியுடைய தம்பி என்ன படிக்காமல் நான் பியூசி கட்டுறேன் நீ போகணும் இல்லை தம்பியை படிக்க வைக்கணும் ஏதாவது வேலை இருந்தால் போட்டு கொடுங்க சரின்னு கண்டக்டராக போட்டு விட்டார் என்ன ஒரு பன்னெண்டு வருஷம் இருந்துச்சு அதில் நம்ம தெளிவாக போய் போய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படியே அப்புறம் திருச்சிக்கு வந்தேன் திருச்சியில் ஏழு வருஷம் அரிசி மண்ணில போய் காந்தி மார்க்கெட் பெரிய போயிருப்பீங்க அப்புறம் அங்கேருந்து சரி இதே இருந்தால் புல போயிடும் மெட்ராஸுக்கு போவேன் ஏன்னா தம்பிங்க அனுப்பிவிட்டேன் படிக்க வச்சு இங்கே அனுப்பிட்டேன் எல்லோரும் ஒரு குடும்பமாக சேர்ந்தால் ஒரே செலவாக இருக்கும் தம்பியை தனியாக விட்டோம்னா சிக்கலாயிரும் நம்ம போவோம்ட்டு நம்மளுடைய உழைப்பெல்லாம் வீணாக போயிடும் அப்படின்ட்டு ஏன்னா பதினெட்டு வருஷம் குடும்பத்துக்காக நம்ம தியாகம் பண்ணி உழைச்சோம் கா தங்கச்சி தம்பி அப்பா சரியாக சம்பாதிக்கலை ரெங்கோன்லேருந்து நடந்து வந்த ஆளுங்க பர்மாவில் இருந்து இப்படி பல சிக்கல் விவசாய குடும்பம் ஆனால் நெல் விளையிறதுக்கு மட்டும் வயல் இருக்குது பணமே இல்லை புது டவுசர் செட்டையெல்லாம் தீபாவளிக்கு தான் தீபாவளி பொங்கலுக்கு ஏன் சொல்லப்போனால் இட்லி இதெல்லாம் வந்து தீபாவளிக்கு தான் அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே விளையாட போக மாட்டோம் மற்ற நாள் அன்றைக்கி ரொம்ப தூரம் தூரம் விளையாட இந்த சிக்கன் மட்டன் வர அன்னைக்கு தீபாவளிக்குலாம் வீட்டை சுற்றியே விளையாடுறது ஏன்னா எவனா சாப்பிட்டு வேணும் ஏன் அந்த டயத்துக்கு போய் அப்படி இருந்து வந்தோம் வரும்போது சரின்னு நான் மெட்ராஸுக்கு வந்து சுந்தரம் காப்பியில் வேலைக்கு சேர்ந்தேன் அப்புறம் அது ரெண்டு வருஷம் இருந்துட்டு தான் அம்மா காப்பி அரிசி வரிச்சு பண்ணின்னு ரெண்டு எம்ஜிஆர்ஆர்லாம் மெயின் ரோட்டில் போட்டேன் நல்லா போச்சு அப்போ நிறைய பேர் சினிமா என்ன எனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க நான் சினிமாவில் சின்ன வயசுலேருந்தே காலேஜ்லலாம் ட்ராமா போட்டால் நான் அந்த நடிப்பேன் நான் அந்த கதவசனம்லாம் எழுதுவேன் அதில் அவ்வளோ வாய்ப்பு வருமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேயில் நம்ம விக்கிரமன் சார் பழக்காச்சு குமார் புழக்காச்சு சங்கர் கூட நம்ம கடைக்கு வருவார் அப்போ அவர் சந்திரசேட்டர் இருந்தார் அசோசியேட்டாகவும் அசிஸ்டண்ட்டாகவும் இருந்தார் அப்போ மணிவண்டன் அவருடைய ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வருவார் அவர் வந்து எந்த உதவியும் கேட்க மாட்டார் சும்மா ஒருவார் டீ சாப்பிடுவார் நான் ஜாதகம் பார்த்து சொன்னேன் அஸ்ட்ராலஜி நல்லா பார்ப்பேன் நீங்கள் தமிழ்நாட்டிலே இந்தியாவில் பெரிய டைரக்டராக போறியே நான் போங்கன்னு பேட்டாவுக்கு வழியில் போவார் அவர்கிட்ட போய் நான் எந்த உதவியும் கேட்கல ஆனால் இருபத்தி மூணாம் பள்ளி வச்சியில் அவர் பேசினார் சிங்கம் சென்னை அமைதியாக உட்காந்துருக்காரு எல்லாருக்கும் உதவி பண்ணுவார் அப்படின்னு பேசினார் அது ஒரு நன்றி கடன் தான் அப்புறம் அரசு பண்டியில் இருக்கும்போது பல டைரெக்டர்கள் பழக்காச்சு அப்போ வர்றவங்களாம் சொல்லுவாங்க அண்ணே நாங்கள்லாம் டைரக்டராக இருந்தால் அவங்கள பெரிய ஆள் ஆக்குவோம் அப்படி ஆக்கணும் ஆனால் யாருமே ஆக்கலை வேறு தான் ஆக்கணும் அது வேறு விஷயம் அந்த நேரத்துக்கு சரி அவங்க கஷ்டம்னு வர்றாங்க ஒருவேளை நம்ம கஷ்டம்னு வந்து அவங்க நல்ல நிலைமையில் இருந்தால் நமக்கு செஞ்சுருப்பாங்க அப்படி தான் அப்படி தான் எடுத்துக்கு வேணாங்க அந்த மாதிரி இருக்கும்போது தான் அந்த போண்டாமணி மற்ற அணத்தில் அவனும் இந்த கபாலிங்கிற தெனாலிங்கிற ஒரு நடிகர் பையனும் ஊரெல்லாம் போய் சான்ஸ் கட்டிவிட்டு பசியோடு கரெக்டாக பெல் அடித்த மாதிரி வருவாங்க ஒரு மணி கணக்கிட்ட வந்தவன் என்னடாம அண்ணே அங்கே போனோம் அங்கே போனால் ஒரு இல்லை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அத்த மாதம் அந்த மாதம் ஷூட்டிங்கன்னு எப்போ வைக்கிறாங்கன்னு தெரியலை அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபா கொடுப்பேன் அப்போவே எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறில் இல்லை ஒரு நாளைக்கு பூரா காலையில் மத்தியானம் நைட்டுக்கு ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருபத்தஞ்சு ரூபா கொடுப்பேன் இப்போ தெனாலி மட்டும் இருக்கேன் அவனு சொல்லுவான் வரும்போது கொடுப்பேன் அப்படி ரெண்டு மூணு வருஷம் கொடுத்தேன் மூணு நாலு வருஷம் கொடுத்தேன் அப்புறம் போட்ட மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக சான்ஸ் வந்துருச்சு அப்புறம் வர்றதில்ல அப்புறம் நல்ல பீக்கில் பிடிச்ச வடிவேலும் பழக்கம் ஆகி நிறைய பேரை வடிவேல்கிட்ட கொண்டு நான் தான் சேர்த்தேன் ஒரு ஆளாக ஒரு ஆளாக ஒரு ஆளாக சேர்ப்பேன் சேர்த்து உள்ளே பூந்து எல்லோரும் கிட்டத்தட்ட சிசர்மனவரை தவிர இப்போ அப்புறம் நம்ம நம்ம லட்சுமணன் பாபா லட்சுமணனை தவிர மற்ற எல்லாரையும் நான் தான் உள்ளே கிட்டத்தட்ட சொல்லி சேர்ப்பேன் நான் இருந்ததுனால நான் வடிவேலில் தெய்வ வாக்குன்னு ஒரு படத்தில் பழக்கமாச்சு வச்சு அன்னையும் நல்லா பேசுகிறேன் நல்லா எழுதுகிறேன் எங்கள் ஆஃபீஸுக்கு போனால் அதுலேருந்து தான் போய் அப்புறம் காமெடி கமெடி வர்ற டைரெக்டர் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து காமெடியெலாம் எழுதி கொடுப்போம் பண்ணுவோம் அப்போ பொண்டாமணி வருவான் அப்படி சாப்பிட்டுட்டே இருந்தால் பெரிய ஆள் ஆகிட்டான் ஏன்னா கல்யாணம் கல்யாணம் பண்ணலான்னா எவன பொண்ணு வர சொலோனுக்காரங்கிறாங்க அடித்து வரட்டுறாங்க கல்யாணம் பண்ணுவோம் சரிங்க நானே ஒரு இடத்துல பொண்ணு பார்த்து நானே எல்லா செலவும் போட்டு நானே பத்திரிக்கை அடித்து நானே தாலி தங்கத்தில் வாங்கி கொடுத்து வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் போய் கல்யாணம் பண்ணி வச்சான் அப்போ போலீஸ் வருது போண்டாமணியை தேடி இந்த யாரும் நல்ல அந்த கருப்ப அருப்பாப்பில் ஜெயமணின்னு ஒரு நடிகர் அவருக்கும் போண்டா மணிக்கு ஒரு படத்தில் தகராறு காலை பிடிச்சாங்க அங்கே பிடிச்சாலும் ஏதோ ஒரு சண்டை அப்போ என்ன ஆயிடுச்சு அப்போ அவர் போன் பண்ணி விட்டார்னு சொல்கிறாங்க விடுதலை புலி கல்யாணம் நடக்குது சிங்கம் தலைமையில் போலீஸ் அங்கே வந்துருச்சு ஆஹா போலீஸ் வந்துருச்சுன்னு சொன்னோன்னே நான் என்ன ஒன்று டேய் அவங்க ரெண்டு ரெண்டு என்னென்ன பண்ணுற நான் தாளியம் கட்டுறா சீக்கிரம் ரெண்டு முடிச்சு போட்டால் மூணாவது முடிச்சு போலீஸ் சென்ட்ராயிடுச்சு நானும் சேர்ந்து ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமானு தாலியை கட்டிவிட்டு லேண்ட்டு அப்புறம் போலீஸ் வந்துச்சு அண்ணே இது மாதிரி என்ன கொரண்டாம் பண்ணி சார் வருதா ஸ்டேஷனுக்கு வரணும் சார் தாலி எட்டு முடிஞ்சிருக்கு பார்த்தா இருக்குது சாப்பிட்டு போட்டோம் கொஞ்சம் முந்நூறு பேருக்கு சாப்பாடு சொல்லியிருக்கு சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னாரு இல்லைன்னா நீங்கள் வாங்க நான் வரேன் சார் சாயந்தரம் பொண்ணாமணி வர நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லி வெளி முடிச்சு வந்தேன் இந்த மாதிரி விடுதலை பிடிக்க முடியாது இல்லை சார் அவன் நடிக்க யார் சார் சொன்னது அவன் வந்து அஞ்சாறு வருஷமாக சினிமாவுக்கு சார்ஜ் எடுத்துட்டீங்கன்னா ஆ நீங்கள் அவனை போய் விடுதலை புடிதில் விடுதலை பிடிக்கீங்க விடுதலை பிள்ளைங்க நாங்கள் கல்யாணம் என்ன ஆதாரம் இருக்குது அப்புறம் பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டு ஒரு விஷயமா இந்த சார் நம்ம கொடுத்துட்டு கல்யாணம் சரி சரி போங்க ஜாக்கிரதை பார்த்துக்கோங்க சார் அப்படின்னார் அந்த மாதிரி சூழ்நிலை தான் மாலையை போட்டுக்கிட்டு மாலை பெருசாக வாங்கி விட்டேன் மாலை பெருசாக வாங்கி அவன் இங்கே அள அளவு எடுக்காம போய்ட்டு முழங்காலுக்கெல்லாம் தொங்குது அப்படியே போலீஸ் தான் வாடான உடனே இவன் மாலையை பின்னாடி போட்டு மாலையை தாண்டி வந்துட்டான் அட லூசு மாலைக்கு பின்னாடி போனான் மறுபடியும் இதெல்லாம் பெரிய காமெடி பின்னாடி போட்டால் அப்புறம் ஒருபடியாக தாலியை கட்டி கொண்டு வந்து வச்சு ரொம்ப நாளாக வடிவேலோடு நினச்சிக்கிட்டு இருந்தான் அப்புறம் அதுலேருந்து அவன் நம்மளோட வருவான் வாரம் வாரம் திடீர்னு குழந்தை ஊட்டியெலாம் வந்துடுச்சு அப்புறம் மாதம் மாதம் வருவான் அல்லது தீபாவளி பொங்கலுக்கு வந்து காலில் விழுவான் நான் இருக்கிற காசு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து அனுப்புகிறத ஆச்சிர்வாதம் பண்ணுறது இப்படி தான் ஆச்சு அப்புறம் திடீர்னு மரணம் நடந்துட்டான் அப்புறம் நான் போயிருந்தேன் போய் எல்லாம் பார்த்துக்கிட்டு சொல்லிவிட்டு பேட்டி கொடுத்துட்டு தான் வந்தேன் அது என்ன பண்ணுறது அவன் தலையில் தவளை தான் போ கொஞ்சம் கிட்னி போச்சுன்னாங்க அதுக்கு முதல்வரோட ஏதோ பண்ணிக்கிட்டு சொன்னாங்க டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் எவ்வளோ நாளைக்கு பண்ணுவாங்க ஒரு வருஷம் பண்ணாங்க கிட்னி கிடைக்கல போடுறதுக்கு இப்போ ரெஸ்ட் எடுக்கல அதோட டீப்பை உள்ளே தொங்க போட்டுக்கிட்டு போகிறது கன்னியாகுமரி போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறது இந்த மேடை நாட மேடை ஸ்டேஜில் திருவிழாக்கெல்லாம் ஆடுவான் உடல்நிலை சரியா அவர் பத்து நாளில் கிளம்பிட்டான் அப்போ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்க டைம்லேயே தீப்பு உள்ள இருக்குல்ல வேலைக்காக அவர் போயிட்டார் போயிட்டா கேட்டா என்னென்ன பண்ணுறது ஒரு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்குது மூவாயிரம் ரூபாய் கிடைக்குது நான் பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுவேன் இந்த மாதிரி போயிட்டான் வேற ஒன்றும் இல்லை அது அவனுக்கே டேஞ்சர்